ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோங்ஸ் அப்லோட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க. அதாவது என்னோடய ஸ்கின் டோனும் பார்த்தீங்கன்னா, காலேஜ் டேஸ்லலாம் ரொம்பவே டல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே போகிறது வரது ரொம்ப டஸ்ட்டு பொல்யூஷன், இதனால் வந்து நம்மளோட ஸ்கின் கலரே வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, டேன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொல்யூஷன் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட நேச்சுரல் கலரே வந்து டார்க் கலராக ஆகிடும். அன்ஈவன் ஸ்கின் டோனாக வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்றத தான் இந்த ஃபேஸ் பேக்கில் நான் சொல்லியிருக்கேன். இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஒன் மந்த் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஃபேஸ் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பொலிவு, அதாவது க்ளோயிங் எஃபெக்ட் வந்தும் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் பார்ட்டி டைமு, மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எதாவது போகிறீங்க அப்படின்றது, பார்லரில் போய் நம்ம நிறைய காசு கொடுத்து நம்ம ஃபேஸ் பேக் போட்டு நம்ம மேக்கப் போட்டு போகிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வரப்போ நம்மளோட ஸ்கின் கலரே வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் போட்டாலுமே வந்து எனக்கு அலர்ஜி ஆகிடும். அதனாலே நான் வந்து என்ன பண்ணேன், காலேஜ் டேஸ்லலாம் பார்லர் போனப்போ நிறைய பிம்பிள்ஸு, ஆக்னி இது மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபோர்ஹெட்லலாம் வந்து குட்டி குட்டி பிம்பிள்ஸ் மாதிரிலாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்து இப்போ என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈவன் ஸ்கின் டோனில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறது மூலிமா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சேஞ்சஸ் தெரியும். பட் இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றப்போ நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போலாம் சோப் யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதில் ஹெர்பல் பாத் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன்னு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து பார்க்காதவங்க வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் அதை போய் பாருங்கள். பிகாஸ் அதெல்லாம் போடுறப்போ அதில் போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வீட்டில் நம்மளே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டும் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமே வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. இப்போ வாங்க, அது என்ன ஸ்கின் பேக் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதாவது கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இன்னொன்று கலரும் வந்து நம்மளுக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேசின் ஃப்ளோர், அதாவது கடலை மாவு, இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் தயிர். தயிர் வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா வந்து க்ளோ அப் பண்ண வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம வேறு எதையுமே சேர்க்க போகிறதில்ல, இதை நல்லா வந்து பேஸ்ட் பதத்துக்கு அப்படியே தண்ணி ஊற்றாமல் கரைச்சிக்க போகிறோம். இதை வந்து நல்லா வந்து ஒரு ஃபேஸ் பேக் பதத்துக்கு, அதாவது தண்ணி ஊற்றாமல் நம்ம கரைக்கிறப்போ அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இதில் போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம ஸ்கின்னை அந்த அளவுக்கு வந்து ஃப்ளாவ்லெஸ்ஸாக, அதாவது நம்மளோட ஸ்கின் டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின் க்ளோவிங்காக ரொம்ப வந்து ஒரு வண்டர்ஃபுல் பேக் இது. இதை நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல கலர் சேஞ்ச் வந்து தெரியும். அதே போல் நம்ம எப்போவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறப்போ கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும், அப்போ தான் அதோடய ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட் பத மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ அதோடய ஃபுல் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து நல்லா இறங்கும். அண்ட் நம்மளோட ஸ்கின்னும் வந்து நல்லா அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு ரேடியன்ட் க்ளோயிங் ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நான் இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க, நல்லா ஒரு சில் வாட்டரில் வந்து, அதாவது நல்லா கூலிங்காக இருக்க தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சுடு தண்ணி போட்டோன்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடும் ஃபேஸை, அதனால் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ நம்ம லியூக்யூம் வாட்டர் அளவுக்கு பதத்தில் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா தான் எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதே போல் இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் கூட வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிம்பிள்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க, பிம்பிளையும் வந்து இது கிளியர் பண்ணும். அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சிலருக்கு ஒரு இடம் வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒரு இடத்துல கருப்பாக தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 10-20 மினிட்ஸ் அப்படியே விட்டு இருந்துட்டு
நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வந்து இதை யூஸ் பண்ண பண்ண இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களோட ஸ்கின் எல்லா கலருமே வந்து ஒரே கலருக்கு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். எப்போவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறப்போ நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம வந்து அரிசி மாவு கலந்துருக்கோம். இந்த அரிசி மாவில் வந்து விட்டமின் சி கண்டென்ட் இருக்கிறதுனால இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கும் அண்ட் லைட்டாகவும் ஆக்கும். இப்போ நிறைய பேர் செயின்லாம் போட்டு அந்த கழுத்து இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் இது நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும், கடலை மாவும் தயிர் மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போடுவோம். இது கூடவே நம்ம அரிசி மாவு போடுறப்போ இது வந்து நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் ஆக்கும். நம்ம கொரியன் மெத்தட்லலாம் கூட வந்து அரிசி மாவு வச்சுருந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லாவே வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ பாருங்கள் என் ஸ்கின் எப்படி இருந்த ஸ்கின் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிரைட்டன் லுக் கிடைக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.